ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு டிப் வந்து பார்க்க போகிறோம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க நெயில் பாலிஷ் அப்புறம் ஐலைனர் இதெல்லாம் வச்சு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்தலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் வந்து இது போல் வேஸ்ட்டாக இருக்கிற நெயில் பாலிஷ் அப்புறம் ஐலைனர் வச்சு நம்ம சூடு பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து திக்காக ஆகாமல் இல்லாமல் நம்ம எல்லா நல்லா இலகி வந்து வரும் இது போல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் வந்து கட்டி இல்லாமல் நமக்கு வந்து கரெக்டாக அந்த லிக்யூட் பதத்துலேயே வந்து இருக்கும் இதை தவிர்த்து நிறைய வந்து டிப் இருக்குது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் இப்போது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அந்த தண்ணி வந்து கை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் இல்லைனா கிளாஸ் வந்து வெடி வெடிச்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது போல் நம்ம விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த ஜாயின்ட் இருக்கு இல்லைங்களா வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து கசியும் நம்ம விளக்கேற்றும் போது அது வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் விளக்கு வந்து புதுசாக இருக்கும்போது கூட இது போல் ப்ராப்ளம் வரும் இது வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம நெயில் பாலிஷ் எடுத்து எந்த இடத்துல வந்து அந்த எண்ணெய் வந்து ஒழுகுதோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து கசியறது வந்து ரொம்பவே வந்து குறையுதுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உள்பக்கமாக வந்து ஏதாச்சும் ஹோல்ஸ் தெரியுது அப்படின்னா தாராளமாக உள்பக்கமாகவும் கொஞ்சம் திக்காக வந்து ஒரு ரெண்டு மூணு லேயராக வந்து அந்த நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி ீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கசியாது இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விளக்க மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லை எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னும் போது இது போல் ஒரு ரெண்டு மூணு கோட்டிங் அதாவது ஒரு டைம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த நெயில் பாலிஷ் வந்து நல்லா ட்ரையான பிறகு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு டைம் இது போல் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எண்ணெய் வந்து லீக் ஆகிறது வந்து குறையுங்க நம்ம கண்ணுக்கு வந்து அந்த லீக் ஆகிறது வந்து தெரியாது பட் கீழே வந்து அந்த பிளேட்டில் வந்து தெரியும் இல்லைங்களா அதனால் இது போல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு புதுசாக கொலுசு எல்லாம் போடுவோம் போட்டு பார்த்திங்கன்னா திருஹாணி வந்து சம்டைம்ஸ் லூஸாக இருக்கும் குழந்தைங்க வந்து அதை பார்க்கறது விட்டுறோங்க இல்லைங்களா ஸோ தொலைய தெலஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த திருகாணியில் கொஞ்சமாக நெல் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும் நான் வந்து அந்த கொலுசில் இருக்கிற அந்த கலர் வந்து நெயில் பாலிஷ் இருக்குன்றதால இந்த கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா இது போல் கலர் நம்ம அப்ளை பண்ணும் போது அந்த டிசைன்லேயும் இதே போல் இருக்கும் இல்லைங்களா கலர்ஸும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க நெயில் பாலிஷ் வந்து நல்லா வந்து டைட்டாக பிடிக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இன்னொரு டைம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து கொலுசு குழந்தைங்களுக்கு போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இது வந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வரைக்கும் நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து செக் பண்ணிட்டே இருங்க அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டை மறுபடியும் வந்து இதே போல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா கொலுசு வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இதே போல் கம்மலுக்கும் நாம் வந்து பண்ணலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு வேறு ப்ராண்டட் வந்து டூத் ப்ரஷ் வாங்கினாலும் ஒரே கலரில் இருக்க இருக்கிறதால நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து குழப்பமாயிரும் இல்லை தூக்கக்கலக்கத்துலேயே வந்து ப்ரஷ்ஷை வந்து மாற்றி எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் வேறு கலரில் இருக்க நெயில் பாலிஷ் எடுத்து நல்லா பட்டையாக இது போல் அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ப்ரெஷ் வந்து நம்மளுது அப்படின்ட்டு கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் சின்னதாக வச்சிங்கன்னா க ஒரு மந்த் ஒரு மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து கொஞ்சம் அழிஞ்சு போயிடும் ஸோ அதனால் இது போல் பட்டியாக வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும் அதே நேரம் ப்ரெஷ்ஷ் வந்து கன்ஃப்யூஸ் ஆகாது அவங்கவுங்க ப்ரெஷ் வந்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்ப்போம் இது போல் மெல்லிசா இருக்கிற ஊசியில் வந்து நூல் கொக்குறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஐலைனர் யூஸ் பண்ணுறவங்க இல்லையா இல்லைங்க அதை வந்துட்டு இது போல் லைட்டாக அந்த நூலில் வந்து தடவிட்டு அந்த நூலில் இருக்கிற ஐலைனர் வந்து காயட்டும் அப்படி இல்லைனா இது போல் வந்து முறுக்கி விட்டுக்கோங்க ஸோ அந்த நூல் வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும் ஸோ அதுக்கு பிறகு நம்ம நூல் எடுத்து இது போல் கோத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு வந்துடும் சட்டுன்னு வந்து இது போல் நம்ம பண்ணிடலாம் இது வந்து நெயில் பாலிஷும் யூஸ் பண்ணலாம் ஐலைனரும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஐலைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நெயில் பாலிஷ் வந்து சட்டனை கையில் ஒட்டியிருந்தால் போகாது அதனால ஐலைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த டிப் என்னன்னு பார்ப்போம் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கர் வந்து இது மரம் வந்து லூஸ் ஆகிட்டு அப்பப்போ கழுனு வந்துகிட்டே இருக்கும் அதை டைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எந்த எப்படி வந்து நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை வந்து தனியாக கழட்டி எடுத்துருங்க இது போல் ஒரு ரெண்டு டைம் நல்லா திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அது காயறதுக்கு முன்னாடியே நாம் வந்துட்டு உள்ளே இந்த ஸ்க்ரூ வந்து போட்டு டைட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது காஞ்ச பிறகு நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கும் நம்ம வந்து சட்டுன்னு வீட்டில் எந்த பொருளும் இல்லை அப்படின்னா நெயில் பாலிஷ் வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ போல் இந்த நெயில் பாலிஷ் வந்து எடுத்து போல் யூஸ் பண்ணிக்கலாம் போல் டைட் பண்ணி காட்டுறேன் டைட் பண்ண பிறகு என்னோடய குக்கர் வந்து நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு டைம் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு குக்கர் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆடிச்சுன்னா மறுபடியும் இன்னொரு டைம் வந்துட்டு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா போல் நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் கிளிப்புக்கு போல் நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கிளிப்பு வந்து நிறைய வந்து துருப்புடிச்சி போன மாதிரி இருக்குதுங்களா அதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த கலரில் நம்ம அடித்து வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோட்டிங் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அது வந்து நெயில் பாலிஷ் நல்லா ஆறணும் ஆறின பிறகு செகண்ட் கோட்டிங் கொடுங்க மறுபடியும் அது ஆறின பிறகு ஒரு மூணு கோட்டிங் வந்து கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த நெல் பாலிஷ் வந்து புதுசு போலவே இருக்கும் இல்லை எனக்கு கலர் வேண்டாம் பிளாக்கே இருக்கட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதுபோல் ஐலைனர் எடுத்து வச்சு இது போல் நம்ம கலர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் கிளிப் வந்து புதுசு போலவே இருக்குங்க செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது அது நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் செகண்ட் கோட்டிங் தேர்ட் கோட்டிங் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஈரமாக இருக்கும்போது தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது இதே போல் சேஃப்டி பின்னுக்கும் இது போல் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த கலரில் வந்து நீங்கள் சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு துருபிடிச்சு போன சேஃப்டி பின்னெல்லாம் இருந்தது அப்படின்னா கூட இது போல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து வரும் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண போகிறது கிடையாது அது நெயிலில் வந்து காஞ்சு போன பிறகு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நிறைய நெயில் பாலிஷ் வந்து வீணாக தான் நம்ம தூக்கி போடுறோம் அடுத்து ஐலைனரும் தான் ஸோ இது போல் நம்ம பயன்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெயில் பாலிஷும் வந்துட்டு வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடவும் முடியாது இல்லைங்களா ஸோ இது போல் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கோ வந்து பார்த்திங்கன்னா இது போல் கவரிங் நகையில் வந்து கல் வச்சது எடுப்போம் ரொம்ப வந்து காஸ்ட்லியாக எடுப்போம் பட் ஆனால் சீக்கிரத்துலேயே வந்து அது மேலே இருக்கிற அந்த கல்லெல்லாம் விழுந்துடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இருக்கும் அது வந்து இது போல் அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரத்தில் அந்த கல் வந்து உதிராது அந்த நகையில் நல்லா பளபளன்னு ரொம்ப நாளைக்கு வருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெயில் பாலிஷ் வந்து தண்ணியில் போட்டால் தான் அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் லிக்விடாக மாறுதுன்னு சொன்ன இல்லைங்களா அதுக்கு பதில் நாம் என்ன பண்ணலாம்னா இது வந்து பச்சை கற்பூரம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த பச்சை கற்பூரத்தை சின்னதாக ஒரு அளவு வந்து நசுக்கிட்டு இதில் வந்து சேர்த்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கட்டி ஆகாமல் நமக்கு லிக்யூடாகவே ரொம்ப நாளைக்கு வருங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க அந்த கற்பூரத்தை சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தூக்கி போகிற நெயில் பாலிஷில் வச்சு இவ்வளோ டிப் வந்து இருக்குது நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்